வணக்கம். வெற்றி எதுக்காக வெற்றி இந்த சிக்னல் காமிக்கிறோன்னா, ஆர்சிஇபி ஒப்பந்தத்தை பற்றி நம்ம நிறையா பேசினோம். அதனால் என்னென்ன பாதகங்கள் வரும், ஒரு 15 கண்ட்ரியை சேர்ந்தது சைனா பேக்டு. இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போடுறதுக்கு நிறைய நிர்பந்தங்கள் இந்தியாவுக்கு இருந்துச்சு. ஜப்பான் கூட அதுக்கு இந்தியாட்ட பேசி அதை சரி பண்ணணும். நிறையா எதிர்ப்பு குரல். நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ முதலே போட்டிருந்தோம். நிறையா விவசாயிகிட்டேருந்து, ஒர்க்கர்ஸ்ட்டேருந்து, அரசியல்வாதிகள்டேருந்து, பெரிய தலைவர்கள்ட்டேருந்து, எக்கனாமிஸ்ட்லேருந்து இது வந்து பண்ணோம்னா இந்தியாவுக்கு வந்து பெரிய பாதிப்பு வரும். விவசாயத்துலேயும் சரி, சர்வீசஸ்லேயும் சரி, இண்டஸ்ட்ரியில் சரி, எல்லா நம்ம இன்றைக்கி நம்ம எக்கனாமி வந்து சரியாக பண்ணாதப்போ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மடை திறந்த வெள்ளம் போல் எல்லாத்துக்கும் ஓப்பன் பண்ணி விட்டோம்னா, சைனா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இங்கெல்லாம் இருந்து ஜப்பான், இங்கெல்லாம் வந்து இந்த டேரிஃப் வந்து இம்போர்ட் டேரிஃப் கம்மியாகிறதுனால என்ன ஆகும்னா, எல்லாமே இங்கே வந்துடும். நம்மளால் நம்ம உள்நாட்டில் இருக்க விவசாயினால விவசாயிகள் உற்பத்தி பொருட்கள் ப்ளஸ்ஸு சர்வீசஸ்ஸு ஆட்டோமொபைல் யாருமே வந்து அவங்களோட போட்டி போட முடியாது. ஏன்னா அவங்க வந்து வந்து டம்ப் பண்ணிடுவாங்க. சைனாலாம் வந்து இப்போ நிறையா இதில் எப்படி டம்ப் பண்ணி நம்ம பொருட்களை வந்து ஸ்டீலை எடுத்துங்க, ஸ்டீல்லே வந்து பெரிய இம்பேக்ட் இருந்துச்சு. இதை வந்து நிறைய எதிர்ப்பு குரல்கள் வந்ததுனால ஃபாரின் மினிஸ்ட்ரி அஃபீஷியல் இன்றைக்கி பேங்காக்லேருந்து சொல்லியிருக்காரு, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட வழிகாட்டுத்தன் பேரில் இந்த இதெல்லாம் நம்ம கையெழுத்து போட போகிறதில்ல. எல்லாத்துக்கும் பெரிய விக்ட்ரி. ஏன்னா இது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதில் என்னென்ன இந்த கிரிட்டிக்கலாக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு தனித்தாயிருவீங்க, 15 நாடுகளில் வந்து ஒரு பெரிய எக்கனாமி, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இல்லாமல் போயிடணும். இதில் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த சிஐஏ இல்லை, அவங்களே வந்து இதில் வந்து நம்ம கையெழுத்து போடணும் இல்லைன்னா வந்து நம்ம பின்தங்கி விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன்னா இப்போ சைனா ஏன் இதை முனைப்பா பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய ஒரு சண்டை நடக்குது, ட்ரேட் வார் நடக்குது. இதில் வந்து இவங்க இந்த 15 நாடுகளையும் சேர்த்துக்கிட்டு இவங்க ஒரு பெரிய பிளாக்காக பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்கா வந்து பயமுறுத்தலான்னு. அமெரிக்கா வந்து எடுத்த சில விஷயங்கள் வந்து சைனா மேலே ஏன் எடுத்தாங்கன்னா, இந்த பேட்டன்ட் ரைட்டு இந்த இதெல்லாம் வந்து சைனா வந்து சைனீஸ் கம்பெனிஸ் வந்து நிறையா வயலேட் பண்ணுவாங்க. அவங்க கண்டுபிடிச்சதை வந்து இவங்க அப்படியே டூப்ளிகேட் பண்ணி பண்ணுறதுனால அவங்க வந்து இது அவங்க நிறையா இது பேன் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கு உள்ள சண்டை. இதில் வந்து சைனா வந்து முனைப்பாக வந்து இந்த 15 நேஷனை வந்து சேர்த்துக்கிட்டு இவங்க எல்லாம் ஒரு பெரிய பிளாக்காக இருந்துச்சுன்னா அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் அப்படின்றதுல அந்த இதை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை வந்து ரொம்ப வெகுவாக பாராட்டணும். ஏன்னா எல்லாருமே வந்து இது கையெழுத்து போட்டுருவாங்க. நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் போயிட்டு வந்தார், வந்தோடனே இன்னும் ரெண்டு நாள் கையெழுத்து போட்டுருவாங்க அப்படின்ற நியூஸ்லாம் வந்தப்போ இதில் வந்து என்னென்னா, இதுதான் இந்த சோசியல் மீடியாவோட எஃபெக்ட். நானே ஒரு வீடியோ இதை பற்றி முதல்ல போட்டேன், அதனால் பெரிய இம்பேக்டெலாம் இருக்காது. பட் நிறைய பேப்பர்ஸில், நிறைய எடிட்டோரியலில் நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. எக்கனாமிஸ்ட்லாம் நிறையா சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த அரசாங்கம் வந்து இது மக்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு செய்கிறாங்க பாருங்கள். இது வந்து ஒரு பெரிய விக்ட்ரி. இது வந்து மக்களோட விக்ட்ரின்னு சொல்ல முடியாது, கவர்மெண்ட்டுக்கு கிடைத்த விக்ட்ரி, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு கிடைச்ச ஒரு பெரிய விக்ட்ரி. அவர் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவரை மாற்றிக்கிறார் பாருங்கள். இது வந்து ஒரு பாராட்டத்தவத்த விஷயம். இதை வந்து எல்லோரும் நம்ம கொண்டாடக்கூடியது. இது இனிமேல் தான் நம்மளுக்கு பொறுப்புகள் அதிகமாகுது. ஏன்னா இந்த 15 கண்ட்ரியும் வந்து ஆனதில் இருக்கிற காம்படிஷனில் அவங்களுக்கு வந்து நம்மளோட தரத்தை வந்து உயர்த்திக்கிட்டு அவங்களுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம இந்தியன் ப்ராடக்ட்ஸை வந்து உயர்த்தணும். இதுதான் நம்மளுக்கு இருக்க பெரிய சேலஞ்சு. இது எல்லாம் கண்டிப்பாக செய்வோம். இந்த ஒற்றுமை, இந்த மாதிரி கௌரவ அரசாங்கத்தோட ஒரு பேக்கிங் இருந்துச்சுன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரி, இந்தியன் ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து உலக தரத்துக்கு உயர்ந்துருவாங்க. ரொம்ப சந்தோஷமான நேரம். இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.